ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போத்தியூ ஸ்வர்ணமகள் ஷாப்பில் இருந்து நிறைய சூப்பரான இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். லைட் வெயிட் இயரிங் கலெக்ஷன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரிவ்யூ வந்து இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக சம்மர் வந்துருச்சு அப்படினாலும் நம்மளோட ஸ்கின் வந்து நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டீஹைட்ரேஷன் ஆகிறது, பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இது சன் எக்ஸ்போஷர்னாலையும் வருது. நம்ம வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட அந்த ஹீட்னால கூட நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இந்த சம்மர் டைமில் நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு மாமாயத்துலேருந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாமாயத்தோட ஆலோ அஸ்வகந்தா ஜெல். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஆலோரா ஃபேஸ் வாஷும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித ஃப்ராக்ரன்ஸோ இல்லை ஆடட் கலர்ஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்துட்டு ஆலிவரா ஜெல் மாதிரியே தான் இருக்கும். பொதுவாகவே நமக்கு வந்து ஆலிவரா ஜெல் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு பெனிஃபிஷியல் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வகந்தாவும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ்வகந்தா வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு யூத்ஃபுல் க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஆலிவரா வந்து நல்ல ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் கிளிசரின்லாம் இருக்குது. எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிஷியலான இன்க்ரீடியன்ஸ் தான். பொதுவாக மாமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலிகான் பாரபின் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாமே வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், டாக்ஸின்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம தாராளமாக நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பம்ப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்கிறப்ப நார்மலாக ஆலிவரா ஜெல் நம்ம வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணுறப்ப அப்படியே ஈஸியாக வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அப்சார்பும் ஆயிடுது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேஷனாக இருக்கும். ஸோ அந்த சன்னால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகுது, நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மாமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் இது வந்து இந்தியன் பிராண்டும் கூட. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் மாமாயத்துலேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்ப நம்மளோட பேரில் ஒரு ட்ரீ வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ 2025 நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஐடியா. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது மூலம் நம்மளும் வந்துட்டு ஒரு ட்ரீ பிளான் பண்ண மாதிரி இருக்கும். இதுலேயே கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷும் இருக்குது. ஃபேஸ் வாஷும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆலிவரா ஃபேஸ் வாஷ் தான். ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, எதுவுமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது. உங்களோட ஸ்கின் வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால சன் டேமேஜ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்க முடியும். இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் ரிடியூஸ் ஆகுது, அதே மாதிரி நல்ல ஒரு யூத்ஃபுல் க்ளோ கொடுக்குது அண்ட் ரொம்ப நேரத்துக்கு நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாமாயத் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான், மைக்கா, பர்பிள் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் கிடைக்குது. நீங்கள் மாமாயத் வெப்சைட்லேருந்து வாங்குறப்ப berry2022 அப்படின்ற கோடு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு 20% ஆஃபரும் இருக்குது. அண்ட் மாமாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆப்புமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச ப்ராடக்ட் ரிவ்யூ. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே லைட் வெயிட் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லி வேஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான இயரிங்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிராம்ஸ்லேருந்து ஒரு 5 கிராம்ஸ், 6 கிராம்ஸ் வரைக்கும் வெயிட்டில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டிங் டைப்பில் வர மாதிரியான இயரிங்ஸு அண்ட் ஜிமிக்கி மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங் டைப்பில் வர மாதிரியான இயரிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடியம் பாலிஷிங்கோட வரக்கூடிய லைட் வெயிட் இயரிங் தான். உங்களுக்கு ஹேங்கிங் டைப்பில் 4.2 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்துச்சு. டிசைனே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி உங்களுக்கு 16% வரும். கொஞ்சம் பெரிய ஹேங்கிங் டைப்லேயே இருந்துச்சு இந்த இயரிங்கு. ரோடியம் ஃபினிஷிங் இருந்ததுனால அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய இயரிங் தான். ரொம்ப குட்டியாக ஒரு சர்க்கிளில் உள்ளே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த இயரிங்கும். அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லீஃப் டிசைனில் வர மாதிரியான ஹேங்கிங் டைப் இயரிங். இந்த ரோடியம் ஃபினிஷிங்கில் இருக்க இயரிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரோடியம் ஃபினிஷிங் அப்படின்றப்ப நமக்கு பார்க்குறதுக்கு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இயரிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 கிராம்ஸ் வெயிட்டில் இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜிமிக்கி டிசைன் மாதிரி இருந்துச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
இதோட டிசைனே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக பார்க்குற ஜிமிக்கி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருந்தது. ஸோ அந்த சென்டரில் வரக்கூடிய போர்ஷன் வந்து உங்களுக்கு ஜிமிக்கி மாதிரி வந்து கீழே வந்து ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா வேரியஸ் வெயிட்லலாம் கூட இருந்தது நிறைய கம்மல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லேயர் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரியான கம்மல்லையே. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 grams அந்த மாதிரி வெயிட்டில் தான் இருந்தது. அண்ட் சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பார்க்குறப்ப லைட்டாக கோடு கூட தெரியும். ஸோ அது லைட்டிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம் தான். அதுவும் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்றப்ப நமக்கு மொபைலில் எடுக்கிறப்ப லைட்டாக கோடு கூட தெரியுது. ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு டிசைன்ஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டிங் டைப்பில் நல்லா திக்காக வர மாதிரியான இயரிங்ஸ்லாம் கூட இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த இயரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 grams வெயிட்டில் ஒரு ரெண்டு ஹாஃப் சர்க்கிளை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஹேங்கிங் டைப்பில். இந்த டிசைனுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கும் உங்களுக்கு 16% கிட்ட வேஸ்டேஜ் வருது. வேஸ்டேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த இயரிங்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க இந்த இயரிங். இதெல்லாமே நம்ம டெய்லி வேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபேன்சி டைப் இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு பேர் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஹேங்கிங் டைப்லலாம் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 grams வெயிட்டில் கொஞ்சம் திக்காக வர மாதிரியான ஒரு ஆன்டிக் பேட்டர்னில் இருந்த இயரிங் தான். டிசைனே பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஒரு ஃபிஷ் டிசைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் தான் இது. நான் காமிக்கிறதுல எந்த இயரிங் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி போத்தி ஸ்வர்ணமஹால் ஷாப்லேருந்து நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிரேஸ்லெட், நெக்லஸ், சோக்கர்ஸ், ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஹாரம், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு நமக்கு நார்மலாக வேஸ்டேஜ் மட்டும் பார்க்குறப்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். அண்ட் டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்கவும் செஞ்சுருந்தீங்க பர்டிகுலராக இந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவும் நான் வந்துட்டு நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்சி டைப் இயரிங் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருந்தது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.2 grams வெயிட்டில் இருக்குது. இதுக்கும் வேஸ்டேஜ் வந்து 16%. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிளில் ஒரு சின்னதாக ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து சின்னதாக கம்மல் கொடுத்து கீழே வந்து ஹேங்கிங் டைப்பில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாமே ஃபேன்சி டைப்பில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கோ இல்லை குர்த்தி சல்வாஸ்க்கு மேட்ச் பண்ணுறதுக்கு கூட நல்லாயிருக்கும். அண்ட் டெய்லி வியர்ஸ்க்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா ஃபேன்சி டைப்லாம் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்படின்றதுனால. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜிமிக்கி டிசைன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸ் டைப் தான் இது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோன் ஷேப்பில் சின்னதாக ஜிமிக்கி மாதிரி கொடுத்து அதுக்கு கீழே வந்து மூணு செயின் ஹேங் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு குட்டி ஜிமிக்கி அதுக்கு கீழே ஸ்டார் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடியம் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஃபேன்சி இயரிங் தான் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 grams வெயிட்டில் இருக்குது. இது இன்னொரு ட்ரே, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் ரோடியம் ஃபினிஷிங்கில் நல்ல பெரிய ஹேங்கிங் இயரிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப கிராண்டாக இருந்தது. இதில் மேலே இருக்கக்கூடிய கம்மல் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, கீழே இருக்கக்கூடிய ஹேங்கிங் வந்து நல்ல பெருசாக ரோடியம் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கே செம்ம கிராண்டாக இருந்துச்சு. 1.5 sovereign வெயிட் வரும் இந்த கம்மல் மட்டுமே, பட் நல்ல கிராண்டாக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த இயரிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.6 grams வெயிட்டில் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருந்த ஹேங்கிங் இயரிங் தான், ரொம்ப ட்ரெண்டியாக கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அந்த கீழே இருக்கக்கூடிய ஹேங்கிங்கே பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு சின்னதாக பால் டிசைன் கொடுத்து அதில் ஃபுல்லாக ரோடியம் கோட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரோடியம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா தெரியும் நமக்கு, சீக்கிரத்தில் போகவும் செய்யாது. டெய்லி வேஸ்க்கு கூட தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ரோடியம் ஃபினிஷிங் இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸு. நெக்ஸ்ட் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஸ்டிங் டைப்பில் வர மாதிரியான இயரிங்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா திக்காகவே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் டிசைனில் இருந்த இயரிங்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் இருந்தது தான். அது பாருங்கள் உங்களுக்கு ஹார்ட் டிசைனில் உள்ளே வந்து குட்டி குட்டியாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 pound மேலே தான் இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்ல, ஒரு 1.5 sovereignல அந்த மாதிரியான ஒரு டிசைன் அது.
நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கேஸ்டிங் டைப் இயரிங்ஸ். இதில் வந்து உங்களுக்கு மேலே கம்மலில் மயில் டிசைன் மாதிரி எனாமல் ஒர்க்கோட கீழே வந்து ஹேங்கிங் டைப்லலாம் இருக்கிற மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிசைனில் கீழே ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஹார்ட் டிசைன்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. இதெல்லாமே உங்களுக்கு கேஸ்டிங் டைப்பில் வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். டெய்லி வேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான இயரிங்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் 6 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட்டில் வரக்கூடிய லைட் வெயிட் டெய்லி வியர் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். மிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஆன்டிக் டிசைனில் வர மாதிரியான இயரிங்ஸ் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் வெயிட்டில் இருந்தது. மேலே வந்து ஒரு அழகான மகாலட்சுமி டிசைன் வந்து கோபுரமோடு கொடுத்து கீழே வந்து அழகாக ஜிமிக்கி ஹேங் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆன்டிக் டிசைன் அப்படின்றதுனால வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா நியர்லி 23% வருது. பட் ஆன்டிக் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் இருந்துச்சு. எனக்கு இதில் இருந்த எல்லா இயரிங்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆன்டிக் டிசைனில் இருந்ததெல்லாம். இது பாருங்கள், உங்களுக்கு லக்ஷ்மி வந்து தாமரையில் இருக்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு கீழே வந்து குட்டியாக ஜிமிக்கி கொடுத்துருந்தாங்க. டிசைனே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் வெயிட்டும் பார்த்திங்கன்னா 7.7 கிராம்ஸ். ஸோ ஒரு சவரன் வெயிட்டில் இந்த பர்டிகுலர் ஜிமிக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி இது இருந்த எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி டிசைன் அந்த கோபுரமோடு இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. அண்ட் கீழே இருக்கக்கூடிய ஜிமிக்கியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான டிசைனில் கொடுத்துருந்தாங்க. ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜிமிக்கி மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய கம்மல் மட்டும் கூட தனியாக இருந்தது. எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் எல்லாமே வந்துட்டு வெயிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவரனுக்கு மேலே தான் இருந்தது. இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. இதுவும் லக்ஷ்மி வந்துட்டு அந்த கோபுரத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு 2 அடுக்கு ஜிமிக்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது. இந்த ஆன்டிக் டிசைனில் இருந்த இயரிங்ஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இயரிங்ஸ் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக போத்தி ஸ்வர்ணமஹால் ஷாப்பில் வந்துட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ஆன்டிக் இயரிங் கலெக்ஷன்ஸோட இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் காமிச்சேன் இந்த லைட் வெயிட் இயரிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த க்யூட்டான ஆன்டிக் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பர்டிகுலர் டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.